டைம் டிராவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க எதற்கு போறீங்க? ஃபியூச்சர் போறீங்களா? இப்போ இங்கேயே போறேன்னு சொன்னாங்க. பாஸ்ட்க்கு தான் போறேன் நினைக்கிறேன். சோ தெரியல பிளான் எப்படி மாறும். பாஸ்ட்க்கே போயிடு சின்ன பையனா வந்துலாம்னு போனது. என்ன பண்ணிருப்பேன்? ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீ அந்த பேப்பர் இருக்கும் இல்லை எக்ஸாம் பேப்பர், அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவேன். அது பார்த்துட்டு வந்துட்டு திரும்பி பாஸ்க்கு போய் ஒழுங்காக பண்ணி இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துருக்குன்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு போய் நான் வந்து எங்களோட மேம்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்துருப்பேன். பாஸ்ட்டு தானே இப்போ இப்போ இருக்கிற மாதிரி தானே? இப்போ இருந்தோட நான் சின்ன வயசு எப்படி இருந்தேனோ அந்த காலத்துக்கு தானே போவேன். எனக்கு இப்போ இருக்கிறது கூட பிடிக்கலாம். நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பாஸ்ட்டு தான் போவேன். ஏன்னா கடந்த காலங்கிறது நம்ம பார்த்துட்டோம். கடந்த காலங்கிறது இதுதான் வாழ்க்கைங்கிறது. இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் அந்த காலத்தை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? ப்ரோ, எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரு டிசீஸ் வந்துச்சு, கேன்சரு. பாட்டிக்கு வந்து பிரெயினில் கிளாட்டாக இறந்தாங்க. அது ரெண்டும் வர முடியாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவள் வந்து எங்கள் ஒரு வருஷம் தான் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தா. எங்கள் ஸ்கூல் அதான் எங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஓகேவா? அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டான். இது வேணா ஐ மீன் கெட்டு போனேன் அப்படின்னா படி அவன் நல்லா படிப்பா, குடிச்சது கொஞ்சம் அரட்டை அடிச்சு படிப்பு கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் விட்டு பிரிஞ்சிட்டான். எடுத்து சொல்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அவள் பாலி ஸ்கூலுக்கே போயிட்டான். போய் சொல்லுவேன், அப்போல்லாம் இல்லடி லெவன்த்துக்கு வந்து சேரு இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றுவேன். அண்ட் ஆல்சோ நல்லா சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு நான் டயட் டயட்டுன்னு இப்போ இருந்தேன். ஸோ பாசிக்கு போய் டயட்லாம் இருக்காத, டயட்டில் இருந்தாலும் சேம் உடம்பு தான் உனக்கு இருக்கும். ஸோ டயட்லேருந்து தப்பிச்சிருவேன். அவ்வளோதான், எந்த யோசனையும் இருக்காதுல்லா. இப்போ இருக்கிற மாதிரி பெரியவங்களுக்கு சின்ன பையனாக இருந்தால் அப்படியே இருந்துட்டு போயிடலாம் ஜாலியாக. சரி, அப்போ அங்கேருந்து போகலாம், எந்த இதுவும் விடலாம். ஏன்னா அங்கே இருக்கும்போது பெரியவன் ஆகணும்னு தோணும். அது இந்த டைம்லனா எல்லாம் பாஸ்ட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. பாஸ்ட்டுக்கு போனால் எது வேணாம்னு போகணும்? எதுவுமே வேணாம்னு தான் பாஸ்ட்டுக்கு போகிறோம். ஒன்று நார்மல் லைஃப்க்கு தான். சின்ன வயசு அந்த மாதிரி சுற்றணும் பசங்க கூட, அந்த மாதிரி ஜாலியாக சுற்றணும் போனோம். சின்ன வயசு ஜாலியாக இருந்தா ஃபேமிலி கூட, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா, எங்கள் யார் மேலாம் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்க தான் எனக்கு எல்லாமே. இவ்வளோ வசதியாக இருந்தோம் போனோம், எல்லாமே இருந்தோம், எல்லாமே இருந்துச்சு, காடு வீட்டில் எல்லாமே இருந்துச்சு. அந்த வயசு வரைக்கும் இருக்கேன், இந்த சென்னையில் சுற்றி இருக்கேன், 3 வருஷமாக இருக்கேன் போகிறேன். இப்போ வசதியாக தான் இருக்கேன். நான் ஒன்று அவங்க என் கூட இல்லை. அப்போ அவங்க என் கூட இருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் நல்லா இருப்பேண்ணா. அவங்க என் கூட இல்லாத தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. எங்கள் தாத்தா இருந்தால் எனக்கு போதுண்ணா, அவங்க வேறு யார் வேணும். மேம் அடிக்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன? மேம் எதுக்கு அடிக்க வேண்டியது? நடந்து இந்த பழக்கத்தை நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு கெட்ட பழக்கத்தை அப்படின்னு விட்டு நான் ஒரு பழக்கத்தை நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த பழக்கம் எனக்கிட்டியா? இதோ இதுங்க மாதிரி தத்தது கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துருக்கோம். சக்தி போல் நானும் அதே தான் பண்ணுவேன். என்னோட ஃபியூச்சர்ஸ் வந்து நான் நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி போகுதா? ஸோ வந்து எப்படி இருக்கு என் ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படி பார்த்துட்டு வந்தால் கூட நம்ம எப்படி பண்ணிப்போம்? ஒரு சில தப்பாக இருந்தால் கூட கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதை பண்ணல. பாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கலாம். நானா பாஸ்ட்டுக்கு போய்ட்டேன்னா ஒரு 2 டைம் ஓட்டு போட்டேன், ஓட்டை வந்து வேறாளுக்கு போட்டு வந்துடுவேன் பாலிடிக்ஸில். அங்கேருந்து நான் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் எடுத்துகிட்டு வரணும்னா மறக்க முடியாதுன்னா என்னோட ஸ்கூல் லைஃப் தான். என் ஸ்கூல் லைஃபு மறக்க முடியாத மெமரிஸு, ப்ளஸ் வந்துட்டு காலேஜ் லைஃபு நிறையா இது மாதிரி. காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃப் தான் எல்லாருக்குமே இருக்கிற மெமரி மாதிரி, அந்த மாதிரி மெமரி தான். திரும்பி என் ஸ்கூல் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் லைஃபை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ காலேஜில் வந்து அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லை. ஸ்கூல் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நினச்சி ஒரு நாள் ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா ஸ்கூல் லைஃபை மிஸ் பண்ணோமே, அப்போ நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம், எப்படா காலேஜ் போனோம். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் லைஃப் தான். அவர்லாம் தான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அவர் இல்லாதான் அவர் குறைய. அவர் போனான்னா அவர் போனதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. நிலம் பலம் சொத்து வசதியாக இருந்தோம் எல்லாமே போயிடுச்சு. அவர் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். மரியாதை இருப்பார், போல் வருவார், கரெக்டாக இருந்தார். அவர் இருந்த மரியாதை வந்து அவர் இல்லைண்ணா, அவர் இல்லாத போது நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இல்லாத ஒன்று நினச்சி பாருங்கள். எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, என்னென்னு சொல்லணும்னா உண்மையிலே எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு அப்போலேயே இருந்துச்சு. அது வந்து என்னால் ஃபேமிலி சூழ்நிலையால் அமைச்சிக்க முடியல. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடங்கள் அலைஞ்சிருக்கேன், நிறைய பேர் பிடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் பிடிச்சோன்னே அது சரியான எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால எனக்கு அதனால் சம்பளம் சரியாக கிடைக்கல.
அதில் போனால் எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 15,000-20,000 இந்தமாதிரி தான் கிடைக்கும். ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து கஷ்டப்படணும், ஒரு ஒரு வருஷமாவது ஒரு 2 ஃபியூச்சர் ஃபிலிம் கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் முடியும். அந்த சுச்சுவேஷன் எனக்கு அமையலைங்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியல. அது கடந்த காலத்தில் எனக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன். வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு எய்ம் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும். ஃப்யூச்சர் போனால் எங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல நிலமையில் உட்கார இருக்கும், எப்படி இருக்காங்கன்னு பார்த்து இப்போயே தெரிஞ்சுப்பேன் ப்ரோ. அதை சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வச்சு பாஸ் அப்ட போவேன். ஃப்யூச்சர் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன், பிடிஎஸ் இருக்காங்களே அவங்க எப்போ போகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். ஐ மீன் எப்படி சொல்ல, டைம் ட்ராவல் தான் அந்த பாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உலகம் நிப்பாட்டு அதெல்லாம் நிப்பாட்டு ஒரு ஒரு பிடிஎஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கு கூட செல்ஃபி எடுத்துடுவேன். இது பண்ணுவேன். ஃப்யூச்சருக்கு போயிட்டு பெருசாக நான் என்ன ஆக போகிறேன்னு பார்ப்பேன். அது இல்லாமலே இப்போ நான் ஒரு குரூப் எடுத்துருக்கேன் பயோமேக்ஸ்னு. எதுக்கு குரூப் எத்தனையே தெரில, ஸோ அந்த பயோமேக்ஸ் குரூப் எதுக்கு தான் எடுத்தோம், எதுக்கடா இதில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு நாள் நான் அங்கே முன்னாடியே போயிட்டேன்னா ஒரு வீடு, எங்கள் வீட்டில் வந்து தாத்தா இருக்கும்போது வீடு கட்டினா அப்போ நாங்கள் கட்டாமல் விட்டோம் அந்த வீடு. அப்போ நாங்கள் பெருசாக பிளான் போட்டு சரி கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதை விட்டோம். டிலே ஆகி எங்கள் தாத்தா லாஸ்ட் சேர்ந்தாரு. இப்போ போனால் கூட எனக்கு என்னென்னா அப்போ நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி திரும்பி நல்லா போனோம், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டோம். நல்ல வேலைக்கு போயிட்டேன் அந்த மாதிரி நான் வீடு கட்டினோம். ஸோ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நல்லா பார்த்துக்கண்ணா. அப்போ என் தாத்தா வந்து என்ன என்று சொன்னாரோ அதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் என் தாத்தாவை பார்த்துக்கணும், நல்லாயிருக்கண்ணா, அவ்வளோதானா.